வணக்கம். திருமானூரில் 15ஆம் ஆண்டாக சமூக செயற்பாட்டாளர்கள் கூட்டமைப்பு கோடைக்கால நீர்மோர் விநியோகம் துவக்க விழாவில் கோடைக்கால நீர்மோர் உடலில் புத்துணர்ச்சியை தருவதோடு உடலில் நீர்ச்சத்தை சமன்படுத்தும். இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டம் திருமானூரில் சமூக செயற்பாட்டாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் 15ஆம் ஆண்டாக கோடைக்கால நீர்மோர் வழங்கும் நிகழ்வு ஒருங்கிணைப்பாளர் மு வரதராஜன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பு குழுவைச் சேர்ந்த தங்க சண்முக சுந்தரம் கலந்து கொண்டு நீர்மோர் தயாரிக்கும் முறை பற்றி விளக்கினார். மேலும் இது குறித்து கூறுகையில், 15ஆம் ஆண்டு நீர்மோர் வழங்குவதற்கு முதல் நாள் இரவே விறகு அடுப்பில் பாலை பக்குவமாக காய்ச்சி ஆற வைத்து தேவையான அளவு உறைமோர் ஊற்றி தயிராக உறைந்தவுடன் காலையில் தயிரை கடைந்து மோராக மத்தால் கடைந்து தேவையான அளவு நீர் விட்டு பெருக்கி புத்தம்புது மண்பானையில் வைத்து மண்மணக்க கருவேப்பிலை மாங்காய் மல்லித்தலை கலந்து வழங்கும் நீர்மோரானது கோடை வெயிலில் உடலில் ஏற்படும் நீரிழப்பை தடுத்து உடல் குளிர்ச்சி பெற செய்ய உதவும் என நம் முன்னோர்கள் உணர்ந்தே கோடைக்காலத்தில் கோடைக்கால நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு வழங்கும் நிகழ்வுகள் தொன்று தொட்டு நடைபெற்று வருவதாக கூறினார். மேலும் ஆண்டுதோறும் இந்த நிகழ்வு 60 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும் என்றார். சமூக செயற்பாட்டாளர்கள் தனலட்சுமி, ராஜலட்சுமி, விஜயா, கோமதி, ராமகிருஷ்ணன், ராஜா, சதீஷ், லட்சுமணன் மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். TN செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் SP ரவிச்சந்திரன்.